ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ இன்றைக்கி நம்ம சாமந்தி செடி வீடியோ பண்ணுறோம். பதியம் பண்ண சாமந்தி செடி முட்டு வந்ததுக்கப்புறமா இன்னும் எந்த எருவு கொடுத்தா பூக்கள் நல்லா பூக்கும், முட்டெல்லாம் பெருசாயின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து கவர் செடி. நம்மளே பதியம் பண்ணி இந்த வெள்ளை கவரில் நம்ம வளர்த்துனுக்கோ, ஏற்கனவே தெரியும், நீங்கள் பார்த்துப்பீங்க. அப்பப்போ வீடியோ பண்ணியிருந்தா இருக்கும் இந்த கவரை வச்சு. உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவந்தெல்லாம் நம்ம போட்டிருக்கோம், அது சொல்கிறேன் நான் ஞாபகத்துக்கு. ஏன்னா உருளைக்கிழங்கு தோல் போட்டதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு எருவும் மாற்றி கொடுத்துக்கிட்டே வரணும். அப்போ தான் பாருங்கள் இந்த கவர்லேயே இவ்வளோ பெரிய செடி ஆயிடுச்சு, முட்டும் போட்டுடுச்சு. இப்போது இந்த முட்டெல்லாம் பெருசாகணும், முட்டு வரலைனாலும் இந்த எருவு போடலாம், முட்டு வந்தாலும் இந்த எருவு போடலாம். முட்டு வர்றதுக்கும் வரும், வந்ததுக்கப்புறமா பெரிய முட்டாகிறதுக்கு. இந்த பாருங்கள், இது பாருங்கள், இது வந்து மஞ்சள் கலர் எல்லோ கலரு சம்மந்தி. நம்ம பதியம் பண்ணது தான், சின்ன கண்ணாக தான் வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள் முட்டு வந்து நல்லா பூக்க போகுது. இப்போ இந்த சமயத்தில் கூட நம்ம எருவு கொடுக்கலாம். இப்போ நம்ம பதியம் பண்ணிவிட்டு இந்த கவர் செடிக்கும் நம்ம எரு கொடுக்கணும், ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இதில் எரு போட்டு. அதுக்காக இப்போ என்ன எரு கொடுக்கறதுன்னா மண்புழு எரு தான் கொடுக்க போகிறேன். மண்புழு எரு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம போடுறதுக்கு யோசிப்போம். எப்படின்னா, நம்ம இப்போ வீட்டில் விஜிடபிள் வேஸ்டெல்லாம் நீங்கள் கம்போஸ்ட் பண்ணியிருந்தால் அது கூட போடலாம். மண்புழு எரு தான் இல்லை, விஜிடபிள் கம்போஸ்ட் வந்து கொஞ்சமாக கப்பு தொட்டியில் கொஞ்சம் கீழே இலை போட்டு, காஞ்ச இலை ட்ரை லீஃபு, அது மேலே கொஞ்சமாக மணல் போட்டு, மண்ணும் மணலோ போட்டுட்டு கொஞ்சம் காய்கறி வேஸ்ட்டு போட்டு மண் போய்த்து வச்சுட்டு தண்ணி தெளிச்சிட்டாலே 1 மந்த் கழிச்சு நீங்கள் அது கம்போஸ்ட் ஆகிடும், நீங்கள் செடிக்கெல்லாம் போடலாம். சப்போஸ் அந்த மாதிரிலாம் கம்போஸ்ட் பண்ண டைம் இல்லை எனக்கு அப்படின்னா, நீங்கள் அப்பத்துக்கு அப்பத்துக்கு கூட இந்த மாதிரி விஜிடபிள் வேஸ்டெல்லாம் நீங்கள் மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு, அதாவது ஒரு பொடி நீங்கள் போட்டு அரைச்சிட்டு விஜிடபிள் வேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூனு போட்டுக்கிட்டு வரலாம். பச்சையாகவே போடணும். சப்போஸ் இது பச்சையாக எப்படி போடுறதுன்னு நீங்கள் சாயில் கலந்துட்டு அதுக்கப்புறமா அதோட சேர்த்து போடலாம். இப்போ ஒரு பொடி மண் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் அந்த வேஸ்ட்டு வீழ்த்து எடுத்துகிட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாயல்குள்ளே போடணும், அப்போவும் ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து ஏற்கனவே கம்போஸ்ட் மண்ணில் தான் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நட்டுது. இப்போ கொஞ்சம் நாளாக நம்ம வந்து உருளைக்கிழங்கு தோல், ஆனியன் பீஸ், வாட்டர் இந்த மாதிரிலாம் நான் இந்த பிளான்ட்டு கொடுத்துருக்குறேன். இது வச்சுட்டு நிறைய வாட்டி வீடியோ பண்ணியிருக்கேன் இந்த கவர் வச்சு. இப்போ நம்ம வந்து என்ன கொடுக்கறதுன்னா மண்புழு எரு தான் கொடுக்க போகிறேன். பாருங்கள், ஏற்கனவே இந்த கவரில் தான் வச்சுருக்கேன் போடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா போடாத செடிக்கு நம்ம போடணும் மாற்றி மாற்றி. பாருங்கள், இந்த கவர்க்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு போட்டாவே போதும், ரொம்பலாம் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது மொட்டு பூக்க போகுது, எல்லோ கலரு சம்மந்தி பதியம் பண்ண. பாருங்கள், இதுக்கும் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். இந்த சின்ன சின்ன கப்பில் தான் இருக்குது பதியம் பண்ணதெல்லாம், அதனால கொஞ்சமாக போட்டுக்கலாம் எருவு. அதிகமாக 1 ஸ்பூன் அளவுக்குலாம் போட்டதோட 1/2 ஸ்பூன் போட்டாலே போதும். இதில் ஏற்கனவே கடலை புண்ணாக்கு ஊற வச்ச தண்ணியெல்லாம் கொடுத்துருக்குறோம், அந்த மாதிரி கொடுத்ததுனால இப்போ கொஞ்சமாக நம்ம மாற்றி இந்த எருவு கொடுக்குறோம், மண்புழு எருவு. தொட்டி இல்லாதே இந்த கவர்லேயே பாருங்கள் எவ்வளோ நல்லா வளருது, பெரிய செடியாகவே ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப பெரிய தொட்டி கூட கிடையாது இது, இந்த சைஸ் கவரு அதுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா பெரிய தொட்டி அப்படிலாம் இல்லாமல் இப்போ இந்த சைஸ்லேயே இவ்வளோ வளருதுன்னா இன்னும் கூட வளரும். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ மண் போடணும் நம்ம மேலே. இப்போ நான் போடலை இருந்தாலும் சொல்கிறேன், மண் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அதுக்கு ரூட்டெல்லாம் சுற்றுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போயிடும், அப்போ நம்ம புது சாயலாக எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் போடணும். இப்போ நம்ம இது மண்புழு எரு போட்டோம், வெர்மி கம்போஸ்ட் போட்டோம், கொஞ்சமாக சாயில் போடணும். அந்த மாதிரி போடும்போது பிளான்ட்டு நல்லா வளர ஆரம்பிக்கும். இப்போ இன்னும் கூட கொஞ்ச நாள் பூவெல்லாம் பூத்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தொட்டியில் வைக்கலான்னு இருக்கேன் இந்த பிளான்ட்டு. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.